காலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளா அமையட்டும். ஓம் சாய்ராம். குழந்தையே, நான் உன்னுடனேயே தான் இருக்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகளை எண்ணியே உங்க வாழ்நாளில் உள்ள நிம்மதியான சூழலை இழந்துடாதீங்க. பிரச்சனைகளையே நாளுக்கு நாள், மணிக்கு மணி, நொடிக்கு நொடி நினச்சி நினச்சிக்கிட்டே இருந்தா உங்களுடைய நிம்மதியை எவராலும் திருப்பி தர முடியாது. நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை யோசிக்கிறது வேற, ஐயோ பிரச்சனை நடந்துருச்சே அப்படின்னு சோகமாக இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறது தான் வேற. உன்னை ரணப்படுத்திய காயப்படுத்திய அவமானங்களும் உங்களுடைய மன காயங்களும் நீங்கள் வடித்த கண்ணீரும் அர்த்தம் இல்லாமல் போகாது. அதுக்கு தக்க பதில் யார் சொல்லணுமோ அவங்கள சொல்லியே தான் ஆகணும். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள், நீங்கள் கடக்கிற இந்த தூரம், இது எல்லாமே இன்னும் நிறைய இருக்கிறப்போ ஏன் நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேருந்து வெளியே வர மறுக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் உங்களை இன்னும் வியப்பூட்டுற அதிசயங்களும் ஆச்சரியங்களும் சந்தோஷங்களும் நிறையவே இருக்குது. இதுதான் உங்கள் தலைவிதியை மாத்திர அருமையான பௌர்ணமி வாக்கு. உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்பட போகுது. அதை நீங்கள் அனுபவிக்க உங்களை தயார்படுத்திக்கோங்க. உங்களுடைய இந்த ஜென்ம நாட்கள் எல்லாமே நீங்கள் வாழணும் அப்படின்னு கூறினாலும் வேண்டான்னு கூறினாலும் கழிக்க வேண்டியது நீங்கள் தானே. நீங்கள் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் சாயப்பாவால் எழுதப்பட்டது தான். உனக்கு அனைத்தும் இந்த உன்னுடைய தலைவிதிப்படி தான் மாறும், தலைவிதிப்படி தான் நடக்கும். சாயப்பா என்றைக்குமே உங்களுடனே இருப்பார். இனி நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். நம்பிக்கை பொறுமையோடு இருங்க, உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.